அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல வேர்க்கடலையும் குடமிளகாயும் வச்சு ரொம்பவே அசத்தலான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னன்னு. ஒரு கடாயில 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாயில ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதா வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமா 5-6 பல்லு அளவுக்கு பூண்டை அதிலே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை அதிலே போட்டுக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நம்ம போட்டுக்கலாம். வரமிளகா போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், அதனால நானும் வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கிற குடமிளகா வெட்டி வச்சுக்கோங்க. அதுல விதைகளோட அப்படியே நம்ம போட்டு இதுல லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வணக்கிக்கோங்க. கொஞ்சமா இதுலயே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமாவே நல்லா வணங்கிரும். குடமிளகா ஓரளவுக்கு வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா ஆற விடுங்க. இது எல்லாமே லைட்டா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து தோல் உரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலைய 3 கைப்பிடி அளவுக்கு இந்த மிக்சி ஜார்ல போடுங்க. இதே மிக்சி ஜார்ல ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறை பிழிஞ்சி போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழச்சாறு புளிப்பு சுவைக்காக மட்டும்தான், உங்களுக்கு தேவைன்னா புளி கூட போட்டுக்கலாம். இதுல உப்பு கம்மியா இருக்கும்னு நினைச்சுன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்சிலேயே நல்ல தண்ணியே ஊத்தாம, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊத்தாம நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. மிக்சி ஒரு வேளை சுத்துறது கஷ்டப்பட்டுச்சுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நீங்க அரைச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே திக்கா சூப்பரா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம அரைச்சு வச்ச இந்த குடமிளகா சட்னிய ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. மிக்சில இருக்க சட்னிய லைட்டா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி அலசி அந்த சட்டியில ஊத்திக்கலாங்க, வேஸ்ட் பண்ணாம. அவ்வளவுதாங்க, சூப்பரான வேர்க்கடலையும் குடமிளகாவும் சேர்த்து செம்ம வாசனையான ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இத இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, எது கூட வேணும்னு தொட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்குங்க. திக்கா சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு தண்ணியா ஊத்தி நல்லா தலைய தலைய சில பேருக்கு ஊத்தி சாப்பிட்டா நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி தேவைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம்.